அதாவது எம்பெருமானுடைய திருவடியில் இருந்து தோன்றிய கங்கையும் அதுல வந்து தங்கிச்சு. ஆக இப்படி மண்டையோட கங்கை சேர்ந்ததுனால அதுக்கு என்ன வந்துருக்கும், பாவம் வந்துருக்கும். சரிங்களா, மண்டையோட்டோட சேர்ந்ததுனால அந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், விவர்த்தி பாலேந்து விபூஷணஸ்வம். அதுக்கா நீ என்ன பண்ற, என்ன பாலேந்து விபூஷணஹா, பாலேந்து விபூஷணமா பாலமான இந்து அப்படின்னா தன் இது சந்திரனுடைய ஒரு 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 கலை. அந்த கலையை தனக்கு ஆபரணமாக உடையவன் சிவன். சரிங்களா, அந்த சிவன் என்ன பண்றான், பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்து பாதுகையுங்கிற தன்னுடைய தலையை நீட்டுறான். ஆக பாதுகை அதன் அவன் தலைமையில் படுகின்றதுனால அந்த கங்கைக்கு சிவனுடைய சிரசில கபாலத்தோடு சேர்ந்த சிவனுடைய சிரசில தங்கினத்தினால என்ன தோஷம் வந்துதோ அந்த தோஷத்தை இந்த பாதுகாதேவியானவர் போக்கினார். அதனால முன் ஸ்லோகத்துல பாதகச்சிதம் என்று சொன்னார், மகாபாதங்கள் எல்லாம் போக்குறவர் அப்படின்னு. அதே சமயத்துல பிரதான தேவதையாக நீ இருந்து எல்லா காரியத்தையும் பண்றேன் அதீஸ்வரி என்று சொன்னார் பாதுகிரி. அதை இந்த ஸ்லோகத்துல அழகாக விளக்குகிறார். ஆக விஷ்ணுனுடைய திருவடியிலே தோன்றி எல்லாருடைய பாவத்தையும் போக்குகின்ற அந்த கங்காதேவி இருக்கேன், அங்க கங்காதேவிக்கு மண்டையோட்டோடு சேரும்படியான ஒரு பாபம் வந்து விட்டது இல்லையா சிவனுடைய தலை இருந்தபடினால. ஆக அந்த கங்கையை என்ன தாங்கின சிவன் இருக்கானே, அவன் பாதுகையை தன் தலையால தாங்குகின்ற காலத்துல கங்கைக்கு இந்த பாவங்கள் எல்லாம் போச்சான். ஆக கங்கைக்கு ஏற்பட்ட பாவத்தையே போக்குகின்றவள் பாதுகாதேவி என்று தெரிகிறது. ஆக இதுல இருந்து என்ன தெரிஞ்சிடுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, பாலகர்களுக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பாவமோ தோஷமோ வந்ததுன்னா அது பாவக சம்பந்தத்தினாலதான் போகுமே ஒழிய சுதந்திரமாக போகாது, எம்பெருமானத்துல போனா போகாது. ஆக இப்ப எப்படியாச்சு கங்கை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, பாகவதமான திருவடி இருக்கு இல்லையோ பாதுகை, அந்த திருவடியின் கீழே இருக்குமையான பாதுகை, அந்த பாதுகா சம்பந்தத்தினாலதான் என்ன அந்த ராம விஷ்ணுபக்தனாகிய சிவனுடைய தலையில இருந்த கங்கையினுடைய தோஷங்கள் எல்லாம் போச்சு. அதனால பாவதாரத்துல அவதாரப்பட்டா பாவதாரத்திலேயே தான் நாம் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேணும். இதை அம்பரீஷ உபாக்கியானத்துல நாம் வந்து அறியலாம். ஸ்லோகம் 81. நித்யம் மணிபாதரட்சே ராஜம் வசி சிருஷ்டி ரியம் பிரஜானாம் ஸ்ரீராஜ்ய தோஷ பிரசமாய நூனம் நிர்திஷ்யசே நாச விசேஷனேனாம். ஸ்வயைவ நித்யம் மணிபாதரட்சே ராஜம் வசி சிருஷ்டி ரியம் பிரஜானாம் ஸ்ரீராஜ்ய தோஷ பிரசமாய நூனம் நிர்திஷ்யசே நாச விசேஷனேனாம். எம்பெருமானுடைய பாதுகையை நாம் எல்லாம் என்ன சொல்றோம், ரங்கநாச பாதுகைன்னு சொல்றோம். நாச பாதுகே ரங்கநாச பாதுகே என்று நாதசப்தத்தை சேர்த்து ராம பாதுகே ரங்கநாச பாதுகே என்று சொல்லுகின்றோம். ஏன் தனியா பாதுகைன்னு சொல்லாமல் நாசங்கிற ரங்கநாசனுடைய பாதுகை ராம பாதுகை என்று விசேஷத்தை இது பாதுகை தானே சேர்த்து கொண்டு எல்லோரும் அப்படியே பேசணும்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டா அதனுடைய காரணத்தை இந்த ஸ்லோகத்துல விளக்கிறார் சுவாமி தேசியம். எப்படி பிரஜானாம் ராஜன்மதி சிருஷ்டிரியம் பிரஜானாம் பிரஜானாம் சிருஷ்டி ஆக நான்மகனாலே படைக்கப்பட்ட இந்த உலகம் இருக்கு, இது பரந்த உலகம். இந்த பரந்த உலகமானது ராஜன்மதி உன்னால நல்ல அரசியுடையதாக ஆயிற்று. இந்த உலகத்திற்கெல்லாம் அரசியாக யார் இருக்கா, பாதுகாதேவி இருக்கா. ஆகையினால இந்த நான்மகனாலே படைக்கப்பட்ட இந்த உலகம் உன்னாலே நல்ல அரசியை பெற்றதாக ஆயிற்று அப்படின்னா, மின் ஸ்லோகத்துல சுத்ரன் வந்து பாதுகையை தலையாலே தாங்குகிறான் என்று சொன்னான். இங்கு நான்மகன் வந்து பாதுகையை தலையில தாங்குகிறான் என்பதை, நான்முகனும் பாதுகையினுடைய அனுபவத்தை பெற்றவன் என்பதை இந்த ஸ்லோகத்திலே காட்டுவார். ஆக
பாதுகையானவள் ஒரு நல்ல அரசி, ராஜன் வசி கிருத்திரியம் பிரஜானாம் என்று. ஸ்ரீராஜ்ய தோஷ பிரசமாய நூனம். ஆனா நீ எவ்வளவுதான் ஆண்டாலும் கூட மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள், என்ன இருந்தாலும் பொம்னாட்டி ஆட்சி தானே ஸ்ரீராஜ்யம், ஸ்ரீராஜ்யம் தானே உலகுக்கு கிடைத்தது அப்படின்னு அது கொஞ்சம் குறைவாக பேசுகிறார்கள் உலகில். ஆக அது ஒரு தோஷம் தெரிஞ்சுதான். அந்த தோஷத்தை போக்கிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னு நாகசப்தத்தை சேர்த்துக்கிண்ட ரங்கநாத பாதுகை பாதுகை ரங்கநாத பாதுகை என்று ராம ரங்கநாதன் என்று எம்பெருமானுடைய பெயரை சேர்த்துக்கொண்டு நீ இப்பொழுது பேசப்படுகிறார். ஏன் கேட்டமானக்க உலகத்துல பல பேர் ஆண்டால் என்ன ஆட்சி பகுநாயகமா இருக்கு, பல்லோர் கை வைத்து காரியங்களை கண்ணாப்பான் செய்கிறார்கள் என்று வம்பளப்பார்கள். அல்லது சிறுவனாக ஒருவன் நாட்டை ஆண்டால் சிசு நாயகம், குழந்தை புத்தி இல்லாத அது நாட்டை ஆடுறது என்று பரிகாசம் பண்ணுவார்கள். ஒரு பெண் ஆண்டால் என்ன இருந்தாலும் ஸ்ரீநாயகம், ஸ்ரீயினுடைய ஆட்சி தானே இப்படித்தான் இருக்கும் என்று உலகிலே வம்பளப்பார்கள். அதற்காகத்தான் நீ இப்ப என்ன பண்ணிட்ட, நீ வெறும் பாதுகைன்னு சொல்லாமல் ராம பாதுகை ரங்கநாத பாதுகை என்று சொன்னதுனால ராமனுடைய ஆற்றல் ரங்கநாதனுடைய ஆற்றல் எல்லாம் இருக்கிறது. தெரிஞ்சுதான் கிருஷ்ணர் தான் உலகை ஆண்டார், தானே தான் ஆண்டாலும் கூட அந்த சமயத்தில் என்ன பண்ணார், உங்குரேசன் உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அவன் ஆளுது போல ஒரு பாவனை பண்ணார். அதுபோல தானே ராமனோ ரங்கநாதனோ நாட்டை ஆண்டாலும் கூட அவ என்ன பண்ணா உனக்கு முடிசூட்டி வைத்து நீ உன்னை ஆளுவதாக அவர்கள் செய்தார்கள், ஒரு வியாஜமாக செய்தார்கள். அதுபோல பின்னாடி இருந்து கொண்டு ராமன் ரங்கநாதன் இவர்கள் தான் ஆளுகிறார்கள் என்ற பொருள் படட்டும் என்பதற்காக உன் பெயரோட பாதுகை என்கிற பெயரோட ராம பாதுகை ரங்க பாகநாத பாதுகை என்று நீ சேர்த்து கொண்டாய். ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டமானாக்க ஆச்சாரியர்களுக்கு பெருமாளை விட உயர்வு உண்டு. இருந்தாலும் கூட ஆச்சாரியர்கள் உயர்வை பேசாமல் எப்படி அவரை பத்தி பேசுகின்ற காலத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சிறந்த பகவத் பக்தர் அப்படிங்கிறோம், அல்லது இவர் கிருஷ்ண பக்தர் என்கிறோம், அல்லது ராமபக்தர் என்கிறோம், இப்படியாக சொல்லி ஆச்சாரியரை போற்றுகிறோம். ஆக தாம் உயர்வு இருந்தாலும் கூட எப்படி ராமபக்தர் கிருஷ்ண பக்தர் ராமபக்தர் என்று ஆச்சாரியர்களை சொல்லுகின்றோமோ அதுபோல பிராட்டிக்கு பாதுகைக்கு நல்ல பெருமை இருந்தாலும் கூட 14 காலம் ராமநாண்ட காலத்தில் ஏற்பட்ட குற்றங்கள் கூட எதுவும் இல்லாதபடி அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆண்டவளவா நீ, அப்படி இருந்தாலும் கூட உலகத்திற்காக என்ன செய்து கொண்டாய், பாதுகை என்கிற பெயரோடு கூட ராம ரங்கநாச என்கிற பெயரெல்லாம் சேர்த்து கொண்டாய். ஆகவே நிர்திஷ்டே நாச விசேஷனேனா. ஆக நாச பாதுகை ரங்கநாத பாதுகை ராம பாதுகை கிருஷ்ண பாதுகை என்று சேர்த்து கொண்டு அவனுடைய பேருக்கு பேச்சை சேர்த்து கொண்டதுனால உனக்கு சாதாரணமாக ஸ்ரீதோஷம் ஸ்ரீஆளுகிற தோஷமானது வராமல் போகிறது என்று தெரிகிறது இதிலிருந்து என்று பேசினார் சுவாமி தேசியன். ஸ்லோகம் 82. பிபரிஷி நித்யம் மணிபாதுகேத்வம் விஸ்வம்பரந்தாம நிஜேன பூம்னா தவானுபாவஹா துளகீ கிருதோயம் பக்தைரஜஸ்ரம் பவதீம் ததானைஹி. பிபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் விஸ்வம்பரந்தாம நிஜேன பூம்னாம் தவானுபாவஹா துளகீ கிருதோயம் பக்தைரஜஸ்ரம் பவதீம் ததானைஹி. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியை விட பாதுகோபாசனம் பண்ணுகின்றவர்கள், பாதுகையை சிறசிலே தாங்குகின்ற பக்தர்களுக்காக அவளுடைய பெருமை மிக உயர்ந்தது என்று பேசுகிறார் சுவாமி. விபர்ஷி நித்தியம் மணிபாதுகே ஸ்வம். மணிபாதுகே ஸ்வம் நித்தியம் விபர்ஷி. நீ என்ன பண்ணுகிறாய், எப்பொழுதும் ரங்கநாதனை தாங்குகிறாய். ஏன்னா நிஜேன பூமா, உனக்கு அவ்வளவு பிரபாவம் மகாத்மியம் இருக்கு, எம்பெருமானையே தாங்கக்கூடிய ஒரு பெருமை என்ன ஆற்றல் உனக்கு இருக்கு.
அதனால எம்பெருமானையே நீ எப்பொழுதும் தாங்குகிறாய். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? விஸ்வம்பரன் தாம நிஜேன பூம்னா, விஸ்வம்பரன் தாம. அந்த தேஜஸ் இருக்கே ரங்கநாதனார் தேஜஸ், அது எப்பேற்பட்டது? விஸ்வம்பரம், உலகத்தெல்லாம் தாங்குகிறது. பிரளய காலத்துல எல்லாவற்றையும் தன் வயிற்றினுள்ளே அடக்கி அவன் தாங்குகிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானே நீ என்ன பண்ற? நித்தியம் அணிபாதுகே தொம்பி பருகி, நீ எப்போது நித்தியம் தாங்குறேன்னா. நித்தியம் தாங்குறேன்னு சொல்லுவான் தாத்திரி அப்படின்னு கேட்டான். ஆதிசேனும் கருடனும் கொஞ்ச காலம்தான் தாங்குறா எம்பெருமானே, ஆனா பாதுகையோ எல்லா காலத்திலையும் தாங்குகிறது என்று தாத்பரியம் போலும் அதற்காக நித்தியம் விபர்கி எப்பொழுதும் தாங்குகிறாய் அப்படின்னா. ஆனா உன்னுடைய பெருமை இருக்க, அது தவானுபாவா துளகி கிருதோயம். உன்னுடைய பெருமையானது கைக்குள்ள அடங்கி போச்சு. ஏன்? உன்னை விட பெருமை யாருக்கு தெரியுமோ? பக்தி ரஜஸ்ரம் பவதி இந்த தானை. யார் உன்னை எப்ப பார்த்தாலும் தன்னை உன்னை தலையில தாங்குகிறார்களோ அந்த பக்தாருடைய பெருமையே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. பக்தா எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா, தினந்தோறும் போஜ வரைச்ச ரங்கநாதனுடைய திருவடிய பாதுகைய தன் தலையில தாங்கிறார். கடாது சாய்க்கிற போது கோஷியில் போய் கடாதி வாங்கிக்கிறார். எப்ப பார்த்தாலும் ரங்கநாத பாதுகையை தலையில தாங்குகிறார். அந்த பக்தாருடைய பெருமையினால உன்னுடைய பெருமையானது குன்றி போயிடுத்து அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு நம்ம விட இன்னும் பெருமாளிடத்துல பக்தாரிடத்துல இன்னும் பெருமை பிரீதி ஜாஸ்தி அவருக்கு. மம மத்பக்த பக்தேஷு பிரீதி அபியதிகா பவே என்கிறார். எனக்கு மத்பக்த பக்தேஷு பக்தம், பக்தனுக்கு பக்தம், அவனிடத்துல எனக்கு பிரீதி ஜாஸ்தின்றார். அதனாலதான் ஆழ்வார் அடியார் 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 என்று ஏழு பருவாயத்தின் கீழே அடியானாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா எம்பெருமானுடைய கிருபை அவரிடத்துலாம் ஜாஸ்தியா இருக்கு தெரிஞ்சுக்க. அதனால எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு அதிசயத்தை பெருமையெல்லாம் அவன் கொடுக்கிறான். ஆகினால அவருடைய பெருமைக்கு எதிர்க்க உன்னுடைய பெருமையானது குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அதே திருமணி ஆழ்வாரம் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்று அவரை சாத்தி இருப்பார் தவம். எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அவருடைய தியானம் பண்ணி கொண்டு இருக்கார்களோ அவர்களை காட்டிலும் அந்த பக்தர்களை சார்ந்து இருக்கிறார்களே, பக்தர்களுக்கு பக்தர் பக்தர்களுக்கு பக்தர் அடியார் 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 இருக்கிறார்களே, என்ன அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஆழ்வாரும் பேசுகிறார். ஆக தன் பக்தர்களுக்கு பெருமை ஜாஸ்தி என்பதை கண்ணனும் ஒரு சொல்லி சொல்லுகிறான். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த புரணஸ்வதி. அர்ஜுனா உன் வாயால சொல்லுடா கண்ணன், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான். கௌந்தேய பிரதிஜானேகி, அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணு அப்படின்னாரு. என்ன பிரதிஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நமே பக்த புரணஸ்வதி, என்னுடைய பக்தனுக்கு என்றும் அழிவு கிடையாது அப்படின்னு ஓவாயால சொல்லும். அப்படின்னா கிருஷ்ண பக்தனுக்கு எப்பொழுதும் கேடு கிடையாது, எப்போ நல்லா சேவமா இருப்பான் அப்படின்னு ஓவாயால சொன்னாக்க அது அதன்படியே நடக்கும்டா. ஆக தன்னை விட தன் பக்தனான அர்ஜுனனுக்கு உயர்வை சொல்லுகிறார் சுவாமி கண்ணம். ஆகையினால இந்த இடத்துல சுவாமி தேசிகனும் துளகி கிருதோயம் பகுதியே, உன்னுடைய பெருமையானது உன்னுடைய பக்தர்களாலே என்ன இன்னும் குறைஞ்சு போச்சு அப்படின்னார். அதனாலதான் சுவாமி தேசியன் பாதுவாசரத்துல ஆரம்பிக்கிச்சே சந்த ஸ்ரீரங்க பிரீச சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவா. யாரு பாதுகையை தன்னுடைய சிரசிலே தாங்குகிறார்களோ அந்த பாவதால் எப்பேற்பட்டவார் அப்படின்னு கேட்டா, ஜெயந்தி புவனத்திரான பதபங்கஜ ரேணவன். அவர்கள் வேண்டாம், அவர்கள் திருவடியில விட்டுக்கின்றது ஒட்டி இருக்க முடியாத தூசிகள் இருக்கே. பாதுகையை தலையிலே தாங்குகிற பாகவதாருடைய திருவடியில் இருக்கிற தூசிகள் இருக்கே அதுவே உலகத்தை தாங்கும் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி ஜெயசன் அருளியிட்டார். அந்த கிரமத்துல பாதுகையை விட பாதுகையினுடைய பெருமையை விட பாதுகா பக்தாளுடைய பெருமை முக உயர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே தலை கட்டுகிறார் சுவாமி தேசியம்.
तुल्याधिकारं मणिपादुकेत्वां उत्तम चयन्ति स्वयं उत्तमांगैः शेषासमं शेषगुरुत्मदाद्याः परस्य पुंसः पदसन्निकर्षे तुल्याधिकारं मणिपादुकेत्वां उत्तम चयन्ति स्वयं उत्तमांगैः शेषासमं शेषगुरुत्मदाद्याः पदसन मणिपादुगे त्वाम मणिपादुगे श्रीरंगनाथनुडैय पादुगे त्वाम तुल्याधिकारं एम्पेरुमान यारा उन्नुडैय तिरुवडियै यारा तांगरा अप्पडिनु केट्टपानक्क शेष गुरुत्मदाद्या आदिशेषन गुरुत्मान इवेल्लाम कूड तांगरा நீ எப்படி திருவடியை தாங்கிறையோ அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடி பருத்துகிற காலத்துல ஆதிசேஷன் தாங்கிறான். எம்பெருமான் வெளியில கிளம்புற காலத்துல வாகனமாக அவன் கழுத்து மேல முதுகுல உட்காந்து போகின்ற காலத்துல ரெண்டு கையை நீட்டி ரெண்டு கையினாலையும் அவன் திருவடியை தாங்கிக் கொண்டு பெருத்மான் பறக்கிறான். எம்பெருமானுக்கு ஆசனத்தின் கீழே பாதபீடம் இருக்கு. பெருமாள் திருவடியை அந்த பாதபீடத்தில் வைக்கிறார். அதனால பாதபீடம் எம்பெருமான தாங்கிறது, வாகனமாக திருடாழ்வான் தாங்கிறான், படுக்கையாக ஆதிசேஷன் தாங்கிறான், வெளியில கிளம்பிச்ச நீயும் தாங்கிறான். அதனால நித்தியம் மணிபாதுகேத்வம் விஸ்வம்பரம் தாம நிஜேன பூம்னா தவானுபாவஹா சுளகீகிருதோயம் பக்தைரஜஸ்ரம் பவதிம் ததானைஹி பிபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் விஸ்வம்பரம் தாம நிஜேன பூம்னா தவானுபாவஹா சுளகீகிருதோயம் பக்தைரஜஸ்ரம் பவதிம் ததானைஹி. இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவியை விட பாதுகோபாசனம் பண்ணுகின்றவர்கள் பாதுகையை சிறசிலே தாங்குகின்ற பக்தர்கள் இருக்கால அவளுடைய பெருமை மிக உயர்ந்தது என்று பேசுகிறார் சுவாமி. விபர்ஷி நித்தியம் மணிபாதுகே துவம் மணிபாதுகே துவம் நித்தியம் விபர்ஷி. நீ என்ன பண்ணுகிறாய், எப்பொழுதும் ரங்கநாதனை தாங்குகிறார். ஏன்னா நிஜேன பூமா, உனக்கு அவ்வளவு பிரபாவம் மகாத்மியம் இருக்கு. எம்பெருமானையே தாங்கக்கூடிய ஒரு பெருமை என்ன ஆற்றல் உனக்கு இருக்கு. அதனால எம்பெருமானையே நீ எப்பொழுதும் தாங்குகிறாய். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, விஸ்வம்பரம் தாம நிஜேன பூம்னா விஸ்வம்பரம் தாம. அந்த தேஜஸ் இருக்கு ரங்கநாதனார் தேஜஸ், அது எப்பேற்பட்டது, விஸ்வம்பரம் உலகத்தெல்லாம் தாங்குகிறது. பிரளய காலத்துல எல்லாவற்றையும் தன் வயிற்றினுள்ளே அடக்கி அவன் தாங்குகின்றான். அப்பேற்பட்ட எம்பெருமானே நீ என்ன பண்ற, நித்தியம் மணிபாதுகே தொம்பி பருகி, நீ எப்போது நித்தியம் தாங்குறேன்னு. நித்தியம் சாங்கிறேன்னு சொல்லுவா தாத்திரி அப்படின்னு கேட்டா, ஆதிசேனும் கருடனும் கொஞ்ச காலம்தான் தாங்குறா எம்பெருமானே, ஆனா பாதுகையோ எல்லா காலத்திலையும் தாங்குகிறது என்று தாத்பரியம் போலும் அதற்காக நித்தியம் பிபர்ஷி எப்பொழுதும் தாங்குகிறாய் அப்படின்னா. ஆனா உன்னுடைய பெருமை இருக்க, அது தவானுபாவகா சுழகி கிருதோயம். உன்னுடைய பெருமையானது கைக்குள்ள அடங்கி போச்சு. ஏன், உன்னை விட பெருமை யாருக்கு தெரியுமோ, பக்தி ரஜஸ்ரம் பவதி இந்த தானை. உன்னுடைய பெருமையானது கைக்குள்ள அடங்கி போச்சு. ஏன், உன்னை விட பெருமை யாருக்கு தெரியுமோ, பக்தி ரஜஸ்ரம் பவதி இந்த தானை. யார் உன்னை எப்ப பார்த்தாலும் தன்னை உன்னை தலையில தாங்குகிறார்களோ அந்த பக்தாருடைய பெருமையே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. பக்தா எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா,
தினந்தோறும் போஜ வரைச்சு ரங்கநாதனுடைய திருவடிய பாதுகைய தன் தலையில தாங்கிக்கிறார். கடா விசாரிக்கிற போது கோஷில இருந்து கடாயி வாங்கிக்கிறார். எப்ப பார்த்தாலும் ரங்கநாத பாதுகையை தலையில தாங்குகிறார். அந்த பக்தாளுடைய பெருமையினால உன்னுடைய பெருமையானது குன்றி போயிடுத்து அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு நம்ம விட இன்னும் பெருமாளிடத்துல பக்தாரிடத்துல இன்னும் பெருமை பிரீதி ஜாஸ்தி அவருக்கு. மம பக்த பக்தேஷு பிரீதி அபியதிகா பவே என்கிறார். எனக்கு மத் பக்த பக்தேஷு பக்தன் பக்தனுக்கு பக்தன் அவனிடத்துல எனக்கு பிரீதி ஜாஸ்தின். அதனாலதான் ஆழ்வார் அடியார் 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 என்று ஏழு பெருவாருக்கும் கீழே அடியானாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா எம்பெருமானுடைய கிருபை அவரிடத்துலாம் ஜாஸ்தியா இருக்கு, தெரிஞ்சுதா. அதனால எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தர்கள் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு அதிசயத்தை பெருமையெல்லாம் அவன் கொடுக்கிறான். ஆகினால அவருடைய பெருமைக்கு எதிர்க்க உன்னுடைய பெருமையானது குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அதே திருமணி ஆழ்வாரம் ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்ற அவரை சாத்தி இருப்பார் சவம். அதான் எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு அவருடைய தியானம் பண்ணிக்கொண்டு இருக்கார்களோ அவர்களை காட்டிலும் அந்த பக்தர்களை சார்ந்து இருக்கிறார்களே, பக்தர்களுக்கு பக்தர் பக்தர்களுக்கு பக்தர் அடியார் 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 இருக்கிறார்களே, என்ன அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஆழ்வாரும் பேசுகிறார். ஆக தன் பக்தர்களுக்கு பெருமை ஜாஸ்தி என்பதை கண்ணனும் ஒரு சொல்லு சொல்லுகிறான். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த புரணஸ்வதி. அர்ஜுனா உன் வாயால சொல்லுடா நான் கண்ணன் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான். கௌந்தேய பிரதிஜானேகி அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணு அப்படின்னாரு. என்ன பிரதிஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நமே பக்த புரணஸ்வதி என்னுடைய பக்தனுக்கு என்றும் அழிவு கிடையாது அப்படின்னு ஓயால சொல்லும். அப்படின்னா கிருஷ்ண பக்தனுக்கு எப்பொழுதும் கேடு கிடையாது, எப்போ நல்ல சேவமா இருப்பான் அப்படின்னு ஓயால சொன்னாக்க அது அதன்படியே நடக்கும்டான். ஆக தன்னை விட தன் பக்தனான அர்ஜுனனுக்கு உயர்வை சொல்லுகிறார் சுவாமி கண்ணன். ஆகையினால இந்த இடத்துல சுவாமி தேசிகனும் துளகி கிருதோயம் பாதுகையே உன்னுடைய பெருமையானது உன்னுடைய பக்தர்களாலே என்ன இன்னும் குறைஞ்சு போச்சு அப்படின்னார். அதனாலதான் சுவாமி தேசியன் பாதுவாசரத்துல ஆரம்பிக்கச்சே சந்த ஸ்ரீரங்கபடி சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹா. யாரு பாதுகையே தன்னுடைய சிரசிலே தாங்குகிறார்களோ அந்த பாவதால் எப்பேற்பட்டவார் அப்படின்னு கேட்டா ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவன். அவர்கள் வேண்டாம், அவர்கள் திருவடியில விட்டு ஒட்டி இருக்க முடியாத தூசிகள் இருக்கே, பாதுகையை தலையிலே தாங்குகிற பாகவதாருடைய திருவடியில் இருக்கிற தூசிகள் இருக்கே அதுவே உலகத்தை தாங்கும் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி தேசிகன் அருளியிட்டார். அந்த கிரமத்துல பாதுகையை விட பாதுகையினுடைய பெருமையை விட பாதுகா பக்தாளுடைய பெருமை முக உயர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே தலை கட்டுகிறார் சுவாமி தேசியன். பரஸ்யபும் சா பதசன்னிகருகே துல்யாதிகாராம் மணிபாதுகே துவாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமங்கை சேஷா சமம் சேஷகுருத்மதாத்யா. பரஸ்யபும் சா பதசன்னிகருகே துல்யாதிகாராம் மணிபாதுகே துவாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமங்கை சேஷா சமம் சேஷகுருத்மதாத்யா. பதசன் மணிபாதுகே துவாம் மணிபாதுகே கல்வெட்ட ரங்கநாதனுடைய பாதுகையே துவாம் உன்னை என்ன துல்யாதிகாராம் எம்பெருமான யாரா உன்னுடைய திருவடியை யாரா தாரா தாங்கரா அப்படின்னு கேட்டமானாக்க சேஷகுருத்மதாத்யா ஆதிசேகன் கருத்மான் இவெல்லாம் கூட தாங்கரா. நீ எப்படி திருவடியை தாங்குறையோ அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடி படுத்துகிற காலத்துல ஆதிசேகன் தாங்கலாம். எம்பெருமான் வெளியில கிளம்புற காலத்துல
வாகனமாக அவன் கழுத்து மேல முதுகில உட்காந்து போகின்ற காலத்துல ரெண்டு கையும் நீட்டி ரெண்டு கையினாலையும் அவன் திருடியை தாங்கி கொண்டு பெருத்தான் பழக்கணும். பெருமானுக்கு ஆசனத்தின் கீழே பாதபீடம் இருக்கு. பெருமாள் திருவடியை அந்த பாதபீடத்துல வைக்கிறார். அதனால பாதபீடம் எம்பெருமானை தாங்கிறது, வாகனமாக திருடாழ்வான் தாங்கிறான், படுக்கையாக ஆதிசேஷன் தாங்கிறான், வெளியில கிளம்பச்ச நீயும் தாங்கிறான். அதனால இவர்களெல்லாம் உனக்கு சமமானவர்கள், துல்யாதிகாரம். நீ எப்படி பெருமாளுடைய திருவடியை தாங்குகிறாயோ அதே மாதிரி இவர்களும் தாங்குகிறார்கள். இவ எப்பொழுது எங்க இருக்கா? பரஸ்யபும் சகா பதசன் இகர்கள். பரஸ்யபும் சகா பரமாசுதேவன் எம்பெருமான் இருக்கானே அல்லது ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய பதசன் இகர்கள். பதம்னா திருவடி. அவர்களுக்கு இந்த திருவடிக்கு சன்னிகரிசே சமீபத்துல நீங்களெல்லாம் அதை தாங்குவதில் சமமான அதிகாரம் உடையவர்கள். இவர்கள் நடுவே பாதுகை நீ இருக்கையே உனக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னு கேட்டோம்னா உத்தம் சயந்தி சுயமுத்தம அங்கை சேஷாசமம் சேஷ கருவத்மதாத்யாகாம். உன்னை தவிர திருவடியை தாங்குகின்ற ஆதிசேகன் வெறுடன் வெள்ளம் இருக்கால வெள்ளம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா சுயம் உத்தமாங்கை தன்னுடைய உயர்ந்த உறுப்பான சிரசு இருக்க தலை தலையினால தாங்குகிறார்கள். அப்போ திருவடி பாதுகைக்கின் கீழே தன்னுடைய திருவடியை வச்சு தாங்குறான். அப்படி தாங்குற காலத்துல அவளுடைய தலையில இந்த பாதுகை இருக்கு. அப்ப தூரக்கு பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரங்கநாதன் சன்னியில சிலவே பெரியவாள் வந்தா அவளுக்கு வரிவட்டம் கட்டி செடாரி சாதிப்பா. செடாரிங்கிறது பாதுகா போச்சு. பாதுகா அவ சிடத்துல இருந்துச்சா பரிவட்டம் கட்டு இருக்காளா? வரிவட்டம் கட்டினா அது அழகாக இருக்கும். எம்பெருமானுடைய ஒரு வஸ்திரத்தை திருவுடியில் படக்கூடிய வஸ்திரத்தை அவ தலையில சிடத்துல சுத்தி கட்டி மேல பாதுகையை சமர்ப்பிவார்கள். அதுபோல உன்னை தாங்குவது எப்படி இருக்கு அவளுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நீயே அவளுக்கு பரியட்டம் போல இருக்கா. ஒரு கேந்து பார்த்தாக்க அவ உன்னை தாங்குன்ற காலத்துல அவள் தலையில நீ இருக்கிறவன் எப்படி இருக்க? பரிவட்டம் போல இருக்க. அப்படி பரிவட்சேஷாசமம் சேஷ குருத்மதாத்யாக பரிவட்டம் போல உன்னை தலையாலே தாங்குகிறார்கள். அப்ப நரசிம்மாச்சு உன்னுடைய பிரபாவம் பெருமை இருக்கிறதே அவர்கள் விட உன்னுடைய பிரபாவம் மிக அதிகம் அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க அங்க பதசன் நீகருகே எம்பெருமானுடைய திருவடிக்கு பக்கத்துல இருக்காங்க நல்லவில்லையோ திருவடிக்கு அருகில் இருக்கிறதுல ரெண்டு பதசன்னிகருகேனா திருவடிக்கு சமீபத்தில் இருக்கான ஒரு அர்த்தம், பதசன்னிகருகேன்னா திருவடியோடு நன்கு சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். திருவடியோடு நன்கு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை யாருக்குன்னு கேட்டா பாதுகைக்குத்தானே உரிய மற்றவர்களுக்கு கிடையாது. எப்படின்னு பாருங்க, திருடாழ்வான் தலைவையில திருவடியை வச்சா பெருமாள் திருவடியினை பின்பக்கம் குதிகால் பட்டம் நுனிப்பட்டம் எல்லாம் பொருந்தி இருக்காது திறத்துல, அதுல இருந்து தனியானுக்கும் நடுவு பகுதி தான் தலைமையில இருக்கும். அதனால திறத்துல முழுவதும் திருவடி பொருந்தி இருப்பதில்லை. ஆனால் பாதுகை இருக்க அது திருவடியை தாங்குற காலத்துல திருவடி எவ்வளவு நீள அகலம் இருக்கோ அதே நீள அகலம் உள்ளதாய் குதிகால் பக்கம் விரல் பக்கம் எல்லா பக்கமும் திருவடியானது பொருந்தி இருக்கிறது பாது மணிபாதுடைய மேல. ஆகையினால உனக்கு திருவடியை பூர்ணமா தாங்குவதில் இருக்கும்படியான ஒரு பெருமை மற்றவாளுக்கு இல்லை. ஆகையினால அவன் என்ன பண்றான்னு கேட்டோம்னா தினந்தோறும் எழுந்துட்டு பெருமாளை சேவிக்கிற காலத்துல உன்னோட சேர்த்து சேமிக்கிறான். அப்போ தன் தலையிலால பாதுகையை தாங்குறான். அப்படி பாதுகையை தாங்க கொண்டு கூடிய ஒரு பெருமை உனக்கு இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடி ஆதிசேகன் கருத்மான் போன்றவர்கள்லாம் தாங்கினாலும் கூட அவர்களோட அதிக பெருமையை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கின்றபடி முகுந்த பாத அம்புஜ தாரிணி
மகாதனுத்தம் சயகஞ்சனானாம் மூர்த்திஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்தவர்ணாவளயஸ்ததீயாஹ முகுந்த பாதாம்புஜ தாரிணி த்வாம் மோஹாது அனுத்தம் சயதாஞ்சனானாம் மூர்த்திஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்தவர்ணாவளயஸ்ததீயாஹ. முன் ஸ்லோகத்துல பாதிரிய அனந்தருட விசத்தவர்கள்லாம் எல்லாரும் தாங்குறான்னு சொன்னார். இப்போ அப்படி தாங்காதவர்கள் யார் இருக்காலோ அவளை பத்தி பேசுகிறார். பரமபுரத்தில் எம்பெருமானுடைய பாதிரியை தாங்காதவர்கள் யாருமே கிடையாது. புரிஞ்சுதா? திருவடி தாங்காதவர்கள் யாருமே கிடையாது. ஆக அப்படி தாங்காதவா யாருப்பா? இந்த லோகத்தில் இருப்பா. இந்த லோகத்தில் எம்பெருமானுடைய பாதிரியை தாங்காதவர்கள் இருக்காளே, அவருடைய பலத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். முகுந்த பாதாம்புஜாரிணி, முகுந்தன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் வெங்கநாதன், அவருடைய பாதாம்புஜம் தாமரை வளர் போன்ற அழகிய திருவடிகள், அதை தாரிணி, அதை எப்போதும் நீ தாங்குகிறாய் அல்லது போஷிக்கிறாய். அதாவது பாதுகையானது திருவடியின் கீழே இருந்ததுனாக்க திருவடியானது ரொம்ப அழகாக சேவை சாதிக்கிறது. அப்பேற்பட்ட திருவடிய மோகாது அனுத்தம் சயதாஞ்சனாம், யாரு அந்த திருவடிய எம்பெருமானுடைய பாதுகையை தலையாலே தாங்கலையோ அவள் அப்படின்னார். தாங்காமல் கூட இருப்பாள் அவத்தார் அப்படின்னு கேட்டா மோகாதுன்னார். ஆக பாதுகையுடைய பெருமையை அறியாதவர்கள் இருக்காளே, அவர்கள் திருவடியை தாங்க மாட்டார்கள். தினந்தோறும் போய் எம்பெருமானுடைய கடாரியே, ரங்கனாவுடைய கடாரியே சில சில பெறாமலே போயிடுவார்கள். சிலர் கடாரி சாதிக்கின்ற காலத்துல ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருந்தனாக்க கொஞ்ச நாளைக்கு வரலான்னு போடுவா, திரும்பி போவா, திரும்பி வராமலே இருந்துருவார். அதனால மோகாவது அனுத்தம் சயதாஞ்சனானாம், ஆக உன்னுடைய உன்னை யாரு தலையில தாங்கலையும் அப்பாவுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டேனா மூர்த்திமிஸ்திதாக துருபயோ பவந்தி. எப்பொழுதும் சிருஷ்டி காலத்துல தலையில பகவான் அவரவர்களுக்கு என்ன பலன், எப்படி நடக்கணும், எவ்வளவு வாழ்வான் என்று தலையிலே எழுதுகிறான். அதனாலதான் நம்ம லோகத்துல என் தலை எழுத்து இப்படி ஆச்சு என்று பேசுகிறார்கள். அத மாதிரி சில பேருக்கு நன்றாக தலையில எழுதியிருப்பான் எம்பெருமான். பிரசஸ்த வர்ணாலயாக சதியாக அவர்கள் தலையில நன்றாக எழுதியிருந்து தலை எழுத்து ரொம்ப நன்றாக இருக்கும், நல்ல சுகத்தை அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் எம்பெருமானுடைய பாதுகையை சிறசில தாங்காத போனா அந்த தலையெழுத்து நல்ல எழுத்து இருக்கேன், அந்த நல்ல எழுத்தும் கூட துர்லபயோ பவந்தி, அதெல்லாம் கெட்ட எழுத்தாக மாறிப்போடும். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கெடாரை வைத்துக் கொள்ளாவிட்டால் அவள் பண்ணிய புண்ணியங்கள்லாம் எப்படி ஆயிடும், பாவங்களாக மாறிடும். யாரு கெடாரியை வச்சுக்கிறாளோ அவளுடைய பாவங்கள்லாம் கூட புண்ணியங்களாக மாறிடும். ஆகினால வெள்ளாட லிசிதாரேகா பிரம்மணாமி நசைக்கிறது என்று சொல்வார்கள். தனியிலே எழுதப்பட்ட எழுத்தை பிரம்மாவால் கூட அழிக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட எழுத்து கூட திருவடியை நாம் பாதுகையை நாம் தலையிலே தாங்கினோமே ஆகில் நம்முடைய கெட்ட எழுத்தெல்லாம் போய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் நல்ல எழுத்துக்கு அதாவது புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடியதான பாக்கியமானது நமக்கு கிடைக்கும். ஆகவே எம்பெருமானுடைய திருவடியை தாங்காமல் இருக்கப்படாது. திருவடிங்கிறதாரு ஆச்சாரியன், அவர் தான் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். அதனால ஆச்சாரியனை வணங்காதவர்கள்லாம் அவருடைய தலை எழுத்திருக்க எப்பொழுதும் கெட்டதா போயிடும். ஆகவே ஆச்சாரிய பிரணாமம் இருக்கு ரொம்ப முக்கியம் என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுகிறார். ீனாம் புவனஸ்ய தாத்ரி குணை அனந்தாக விபுலா விபூத்தியா ஸ்திராஸ்வயம் பாலயிதும் சமானாம் சர்வம் சா சௌரிபதாவனித்வம். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணை அனந்தாக விபுலா விபூத்தியா ஸ்திரா
स्वयं पालयितुं समानः सर्वं सः सौरिपदावनित्वाम् இங்க பாதுகா தேவிய பூதேவின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா பூமியை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பாதுகாதேவியை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அதனால பாதுகாதேவிய பூதேவிக்கு சமானமானவள், பூதேவி என்று சொல்லலாம் என்று அழகாக தன்னுடைய கவிதா திறனால பேசுகிறார் சுவாமி தேசிகன். எப்படி முதல்ல என்ன சொல்லுகிறார், பூமி ஸ்ருதி நாம். இந்த பாதுகா எப்பேற்பட்டதுன்னு கேட்டா சுதினாம் பூமி, சுதிகளுக்கு உபகிரகத்துக்களுக்கெல்லாம் பூமியாக இருக்கு. பூமினா இந்த இடத்துல விஷயம்னு அர்த்தம். ஆக சுதி பரிபாஜ்யமாக பாதுகே இருக்கு. பத்ஜாம் பூமின்னு உபனிஷத்துல புருஷத்துல செம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பூமி உண்டாயிற்று என்று பேசப்படுகிறது. மேலும் புவனஸ்யதாத்ரி, இந்த பாதுகாதேவி என்ன பண்றா, புவனம் உலகம், உலகத்தை எல்லாம் தாத்மி தாங்குகிறாள், உலகத்தெல்லாம் போஷிக்கிறாள், உலகத்தை வாழ வைக்கிறாள் என்று போடுற. மேலும் எப்படி இருக்கா, முனை அனந்தான். அந்த பாதுகாதேவி எல்லாரோட குணங்கள் அவளுக்கு இருக்க, அதனால அந்த குணங்களால அவள் எப்படி இருக்கா, அனந்தா. அனந்தம்னா எல்லை, அனந்தான் எல்லையற்றவளாக இருக்கிறாள். அவருடைய பெருமை கல்யாண குணங்கள் எல்லாம் எல்லையற்றது என்று சொல்லலாம். விபுலா விபூத்தியா, விபூதினால் ஐஸ்வர்யத்தினால விபுலா அப்படின்னா பறந்து இருக்கா, அதாவது பறந்த ஐஸ்வர்யத்தை உடையவளாக பாதுகாதேவி விளங்குகிறார். ஸ்திரா ஸ்வயம், எப்பேற்பட்டவள், ஸ்வயம் ஸ்திரா, எப்பொழுதும் உறுதியாக இருக்கா. ஸ்திரான்னா பூமியை சொல்கின்ற வழக்கம், பூமி ஸ்திரவா அப்படி இருக்கோ அதே மாதிரி இவளும் ஸ்திரமாக இருக்கா. அப்படின்னா என்ன இருக்கும், அந்த நல்லவர்களுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் ஸ்திரமாக வச்சு காப்பாத்துறாயவா. பாலயத்தும் சமானம், நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்கு பாதுகாதேவி சத்தை, அதாவது நம்மை தாங்கக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக பாதுகாதேவி விளங்குகிறார். மேலும் சர்வம் சகாம், எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்கிறார். நாம் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் கூட அவள் அருகிலே போய் நின்று அந்த திருவடியை நாம் தலையிலே தாங்கினோமையாகில் நாம் பண்ண பாவத்தெல்லாம் பொறுத்து எல்லாம் சாந்தம், உன்னுடைய உத்தங்களை எல்லாம் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறாள் அவள். அப்பேற்பட்டவள் கசௌரி பதாபித்வாம், கண்ணா கண்ணா உன்னுடைய திருவடி நிலையில் இருக்க முடியான, இது இருக்கிய பாதுகாப்பு அது அவ்வளவு உயர்ந்தது என்று பேசினார். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் பூமியை பற்றி சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பாதுகாப்பு உபயோகப்படுத்தினார். எத்தனை சொற்கள் இருக்குன்னு கேட்டோம்னா, முதல்ல பூமி, தாத்ரி, அனந்தா, விபுலா, ஸ்திரா, சமா, சர்வம் சரா, அவனி என்று எட்டு சொற்களும் பூமியை சொல்லக்கூடிய சொற்கள். அந்த சொற்களையே வேறு அர்த்தத்தில் மாற்றி அமைத்து பாதுகா விஷயமாக இங்கு உபயோகப்படுத்தினார் சுவாமி. ஆகினால பூமியை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பாதுகாதேவியை சொல்லுகின்றதா அப்படின்னாலே பாதுகாதேவியானவள் பூதேவிக்கு சமமானவள், பூதேவியே அவள் என்றும் சொல்லலாம் என்று சமத்காரமாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கின்றபடி தைரியம் குலக்ஷோணி புருதாம் விதத்தே சேகாதயஸ்துவாம் சிரசாவகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சம் பிருத்விமஹிம்னா மணிபாதுகே த்வாம் த்வம். தைரியம் குலக்ஷோணி புருதாம் விதத்தே சேகாதயஃ த்வாம் சிரசாவகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சம் பிருத்விமஹிம்னா மணிபாதுகே த்வம். மணிபாதுகே எம்பெருமானுடைய பாதுகையே, நீ மகிம்னா உன்னுடைய பெருமையினாலே நீ எப்படி இருக்கா, பிருத்வி நீ பூமியாக இருக்கிறாய், பூமினா பிருத்வின்னா அகன்று பெரியவளாக இருக்கிறாய். ஆக நீ உன்னுடைய பெருமையினாலே பெரியவளாக இருக்கிறாய். உன்னை என்ன பண்றா பெருமாள் அப்படின்னு கேட்டா, பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சகா, எம்பெருமானுடைய திருவடியினாலே ஏவப்பட்டவளாய் இருக்கிறாள்,
ஆக எம்பெருமான் வெளியிலே சொல்வதாயிருந்தால் அதை ஏவுகிறார். ஆக திருவடியை சாத்தி பாதுகையை சாத்தி கொண்ட உடனே பெருமாள் நடந்து சொல்லுகிறார். ஆக நடந்து செல்வதற்கு தான் போவதற்கு எங்க போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு பாதுகையை ஏவுகிறார் பெருமாள். ஆக பாதுகையை சேர்த்துக் கொண்டு எப்பொழுதும் உன்னை சொல்லுகிறார் சுவாமி ரங்கநாதன். இதனால என்ன சௌரியம் ஏற்படுறது எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா, தைரியம் குல அக்ஷோடி மிருதாம் மிதத்தே. ஒரு சாதாரண பூமி என்ன பண்றது, இந்த மலைகள் எல்லாம் பூமியில அடிவரையிலும் கீழே போயிருக்கு. அப்படின்னால பூமியை அடாமல் தாங்கிறது சாதாரண மலைகள் எல்லாம். நீ இப்ப என்ன பண்ற, குலட்சோணி பிருதாம், குல நல்ல குலத்துல பிறந்த சோணி பிருதாம். சோணி பிருதாம்னா மலைகளோட அர்த்தம், அதே சமயத்துல அரசர்கள் அர்த்தம். ஆக சூரிய வம்சத்துல பிறந்த அரசர்கள் இருக்காளே, அவர்களுக்கெல்லாம் தைரியம் தைரியம்னா அவருடைய ராஜாக்களுக்கு இருக்கும்படியான ஐஸ்வர்யத்தெல்லாம் ஸ்திரமாக இருக்கும்படியாக பண்ணி காப்பாத்துகிறாய் நீ. சேஷாதயஸ்வம் சிரசாவகந்தி. அதனாலதான் உன் ஆதிசேஷம் உள்ளவர்கள்லாம் உன்னை தலையினால தாங்குகிறார்கள். பூமியை ஆதிசேஷம் தாங்குவதாக புராணம் பேசும். அதே மாதிரி இங்க உன்னையும் இவாளெல்லாம் தன்னுடைய தலையினால ஆதிசேஷம் போன்றவர்கள்லாம் தாங்குகிறார்கள். அதனால உன்னுடைய பெருமை மிகவும் உயர்ந்தது. நீ அனந்த கருடர் வாழலாம் இருக்காளே, அவளும் பெருமாளை தாங்குறாள் இல்லையோ. அனந்தம் படிக்கா இருந்து தாங்குறான், கருடன் வாகனமாக இருந்து தாங்குறான். அதே மாதிரி கூர்மாதி திவிலோகம்னு சொல்றோம், பூமிக்கு அடியில கூர்மம் இருந்து பூமியை தாங்கிறதுன்னு சொல்றோம். ஆக இந்த பூமியை அனந்தம் தாங்குவது போல இல்ல மற்றவர்கள் தாங்குவது போல நீயும் தாங்குகிறாய். அதே சமயத்துல அவர்களெல்லாம் கூட உன்னை தாங்குகிறார்கள். அப்ப ஏற்பட்ட பெருமையை நீ உடையவள் என்று இந்த ஸ்லோகத்திலே பாராட்டி ஆகிறது சுவாமி தேசிகன். தெய்த்யாதிபானாம் பலினாம் கிரீடாம் கிரீடாக நிக்ஷேபணம் தேயதினாத்யனந்தம் ரங்கேச பாதாவ நிரங்க தாம்னகம் ஸ்வபானதம் பிராத்திய பகஞ்சமீத்வாம். இதுவரையிலும் பாதியை தாங்கின பெருமையை பிறருக்கு சொன்னார். இப்பொழுது பாதியை தாங்காது போனால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி தாங்காதவர்கள்தான் அவரெல்லாம் தண்டிச்சுடுறார் பெருமாள் ரங்கநாதன்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, ரங்கதாமனகா ரங்கேச பாத அவனி. என்ன எம்பெருமானுடைய பாதாவினி திருவடியை தாங்குகின்ற அந்த பாதியை இருக்க, அவ அந்த பாதியைய எல்லாரும் தாங்கணும். தாங்காது போனா தாங்காதா யாரு, யாரு அசுரப்படுகிறீர்களோ அவதான் தாங்க மாட்டார். தெய்த்யாதிபானாம் பலினாம் கிரீடாகம். தெய்த்யாதிபர் அசுரர், அவர்களெல்லாம் இரண்யகசிபு ராவணன், இவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிய பாதுகைய தாங்கல்ல. அவெல்லாம் மகாபரிஷர்கள் தான். இருந்தாலும் கூட அவர்களை பிற்காலத்திலே வென்று பெருமாள் என்ன பண்றார், அவருடைய தலையில இருந்த கிரீடங்கள் இருக்க அந்த கிரீடங்கள் எல்லாம் நிக்ஷேபணம் தேயதினாத்யனந்தன். உன்னை தலையிலே தாங்குவதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்காளே, அவர்களையெல்லாம் நீ என்ன பண்ற கேட்டா, சுவபானதம் பிராப்திய வகன் ஜெனித்வாம். அவர்களெல்லாம் ஜெயித்து அவருடைய கிரீடங்கள் எல்லாம் கொணர்ந்து அதில் இருக்க முடியாத ரத்தனங்கள் எல்லாம் ரங்கநாதன் சன்னதியில் இருக்க முடியாத படியில இழைத்து அழகாக வச்சு அந்த படிமேல கால் வச்சு சஞ்சரிக்கிறார் பெருமாள். ஆக பகுதியே உன்னை அது மேல வச்சு அவர் நடக்கிறார். அதில் இருக்கும்படியான இழைக்கப்பட்ட ரத்தனங்கள் எல்லாம் எதிரிகளாக உங்களுடைய திருவடியை தாங்காதவர்களாக இருக்காளே, அவர்களுடைய சொத்தெல்லாம் அவர்களுக்கு இருக்கும்படியான மணிகள் ரத்தனங்கள் எல்லாம் கொண்டு வந்து பாதிகளை இதுல படிகளிலே இழைக்கப்பட்டு அதை மாறி பண்ணுகிறது. அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து இன்னொரு ராஜ்யத்தை ஜெயிச்சாக்க அந்த ராஜ்யத்தில் இருக்கும்படியான உயர்ந்த பொருள்கள்லாம் கவர்ந்து தன் அரண்மனையிலே வைத்துக் கொள்வார்கள். அதுபோல ரங்கநாதனம் பெருமாளும் இவரவர்கள் பாதுகாதேவியை தலையில தாங்கலையோ அவர்களெல்லாம் வென்று அவர்களுடைய கிரீடங்கள்ல இருக்கும்படியான உயர்ந்த மணிகள் எல்லாம் தன்னுடைய கோவில் வாசலில் இருக்கும்படியான படிகளிலே இழைத்து அப்பேற்ற படிகள் மீது பாதியை காத்துக் கொண்டு இறங்கி தாங்குகிறான், அது நடக்கிறான் அவன். ஆக பெருவாய் யாரு பாதியை தாங்கலையோ அவெல்லாம்
ஆசுர பிரகிருதிகள், அதனால அசுராகன்னு சொல்றோம்.